Easy Tuit 1.0. Specially made for YouTube teachers and online teachers. Are you tired with your online lesson preparation? Struggling with PowerPoint slides? Your issues? Look at the features. It has more than 20 easy-to-use tools to teach the lessons. இது வந்து ஈஸி டியூட்டோட டெமோ வீடியோ. இப்போ வந்து உதாரணமாக ஒரு புக்கோட பிடிஎஃப் பேஜ் இங்கே வந்திருக்கு. இப்போ இதில் வந்து வாழை கன்றுன்றது, இதை எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னா, இதை வந்து நான் சர்க்கிள் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த சர்க்கிள் பண்ணிட்டேன். இந்த ஆன்சர் எடுத்து நான் இங்கே எழுதணும் அப்படின்னா, நான் வந்து இதை வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போய் டபுள் கிளிக் பண்ணால் அந்த மாதிரி வந்துடும். அதே மாதிரி இப்போ கார்டெல்லாம் இருக்குது, கார்டு கூட்டல் எல்லாம்ங்கிறது ஆன்சர் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆன்சரை சர்க்கிள் பண்ணுறேன், அப்புறம் வந்து இதை வந்து எடுத்து இங்கே எழுதி போகிறேன். இந்த மாதிரி வந்துடும். அடுத்து இப்போ வந்து ஒரு ஆன்சர் என்கிட்ட இருக்குது, அது வந்து புக்கிலேயே இருக்குது, அதை நான் இங்கே இன்சர்ட் பண்ணேன் அப்படின்னா, இதை நீங்கள் சிம்பிளாக பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா, இதில் போய் இன்சர்ட் பிக்சர் கொடுக்கணும். இங்கே அந்த பிக்சரை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது செலக்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், பாடல்களில் எதிரிகை முனைச்சொற்களை எழுதுகள்னா இந்த இருக்குது. இந்த ஆன்சர் ஏற்கனவே புக்கில் இருக்குது, நான் அதை வந்து கொண்டு வந்துட்டேன். இப்போது கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா, அதை ஆன்சர்ஸை ஒரு இடத்துல டைப் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். இப்போ ஆன்சர் என்ன ஆகுது, ரெண்டு கேள்விகளுக்கு இடையில் அதுவே வந்து ஸ்பேஸ் வச்சு ஆன்சர் இன்சர்ட் பண்ணிடுது. இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு லைன் வருது, இப்போ எனக்கு நாலு லைன் உள்ள ஆன்சர் இந்த மாதிரி வருது அப்படின்னா, நான் வந்து இதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இதை வந்து என்னோடய ஃபாண்ட் சைஸ் நான் அதிகப்படணும் அப்படின்னா, இதை வந்து ஃபாண்ட்டை நான் அதிகப்படுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் ஃபாண்ட் வந்து பெருசாகுது. இப்போ நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, ஈஸியாக அண்டர்லைன் பண்ணிக்கலாம். இந்த அளவு இது மாதிரி அண்டர்லைன் பண்ணிக்கலாம். நான் கலர் சேஞ்ச் பண்ணாலும் ஈஸியாக நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அண்டர்லைன் பண்ணி காமிச்சிக்கலாம். அடுத்த பேஜ் போகலாம். இதில் வந்து இப்போ வந்து இது சரியாக தவறாக கேட்குறாங்க. இதில் நீங்கள் டிக் பண்ணணும் அப்படின்னா, இந்த கே இந்த கொஸ்டின் வந்து இது வந்து கரெக்டு அப்படின்னா நீங்கள் அந்த பாருங்கள் டிக் மார்க் அங்கே வந்துடும். இப்போ இந்த கேள்விக்கு இந்த ஆன்சர் தவிர அப்படின்னா இந்த பாருங்க இந்த மாதிரி. ஸோ டிக்கு ரைட்டு ராங்கெலாம் நம்ம வந்து ஈஸியாக போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். இப்போ இங்கே வந்து பொறுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் வந்து ஆரோ போட்டு கட்டணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இது ஆரோ டூலு பொக்கி சம்னா செல்வம், நான் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். சாஸ்தினா மிகுதி, நான் வந்து விஸ்தாரம் பெரும்பரப்பு சிங்காரம் அழகு, இந்த மாதிரி மேட்சை பழங்க வரும்போது ஆரோ வந்து ஈஸியாக பிடிக்கலாம். இதில் நான் வந்து உங்களுக்கு எப்படி நம்பர்ஸ் வந்து யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து இதில் நம்பரிங்னு ஒன்று இருக்குது, நான் வந்து நம்பர் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து எனக்கு வந்து கவுண்ட் பண்ண வேண்டியது அப்படின்னா, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து, இதில் மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் வந்து கவுண்ட் பண்ணி இப்போ காட்டணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து டென்ஸை கவுண்ட் பண்ணியாச்சு, ஒன்ஸை கவுண்ட் பண்ணுறப்ப நான் ரீசெட் பண்ணோன்னா நீங்கள் ஈஸியாக நம்பர் ரீசெட் பண்ணலாம். பாருங்கள், திருப்பி இதே மாதிரி இருந்துச்சு. இப்போ இதில் ஸ்கொயர் டூல் இருக்குது, ஸ்கொயர் டூல் படி நீங்கள் வந்து இதை வந்து ஸ்கொயர் போட்டு காட்டணும் அப்படின்னா இதாக இருக்குது. இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிக்கலாம், இது ஒன்ஸு இது வந்து டென்ஸு அப்படின்னா நீங்கள் வந்து இது வித்தியாசம் பண்ணி காமிச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து டென்ஸ் வந்து மூணு இருக்குன்னு போட்டுக்காங்க அப்படின்னா, நீங்கள் நம்பர் டூவில் திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் எழுதணும் அதுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் த்ரீ டென்ஸ் இருக்குது, ஃபோர் ஒன்ஸ் இருக்குது, நம்பர்னு எழுத போகிறோம் அப்படின்னா 34. இப்போ நீங்கள் வந்து மோர் நிறைய விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்போ வந்து நீங்கள் சொல்லுங்க 3×10=30, அந்த மாதிரி 4×1=4, அப்போ மொத்தம் வந்து 34, இந்த மாதிரி நீங்கள் இப்போ சொல்லி காட்டணும்னா இது வந்து டெக்ஸ்ட் இன் டீட்டெயில் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் ஏதாவது தப்பாக நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு அது வந்து தப்பாக ஆயிடுச்சு, இந்த பாட்டு பேரில் வந்து அன்டூ பண்ணணும்னா நீங்கள் வந்து கண்ட்ரோல் எக்ஸிட் பண்ணிங்கன்னா அன்டூ ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து ஏதாவது எழுதி காட்டணும் விரும்புனீங்கன்னா, இது வந்து பென்சில் எடுத்துருக்கேன் நான் வந்து, இப்போ நான் எழுதிட்டேன், இது வந்து 3, 4, இது வந்து 34, நான் வந்து எழுதி காட்டுறேன். இது வந்து பென்சில் டூலில் நான் வந்து பண்ணி காட்டுறேன்.
பாடம் நடத்தும்போது உங்களுக்கு வந்து இது என்ன அனிமல்னு ஏதோ ஒரு டவுட் வருது, இதை நான் வந்து லென்ஸ் போட்டு பார்க்குறேன் அப்படின்னா லென்ஸை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் இது வந்து அது வந்து ஜூம் பண்ணி காட்டும். இப்போ நீங்கள் லெசன்ஸ் நடத்தி முடிச்சிட்டீங்க அல்லது வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேவ் பண்ண அழுத்தினீங்கன்னா இது வந்து சேவ் ஆகிடும். நீங்கள் திருப்பி எடுத்து பார்க்குறப்போ நீங்கள் என்னென்ன ஆன்சர்ஸ் பண்ணியிருந்தீங்களோ அது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி பிரிண்ட் பண்ணால் சேம் பேஜ் உங்களுக்கு வந்து ஏ4 ஷீட்டில் பிரிண்ட் ஆகும். அப்புறம் நீங்கள் வந்து ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணும், இங்கிலீஷ் இருக்குது தமிழ் இருக்குதுன்னா நீங்கள் ஃபாண்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் வந்து மாறிடும். ஃபாண்ட் வந்து யூனிகோட் ஃபாண்ட்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஏதாவது போர்ஷன்ஸ் அழிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். செலக்ட் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா டெலிட் ஆகிடும். சரி நான் தப்பாக டெலிட் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் திருப்பி கொண்டு வந்துடுவோம், கண்ட்ரோல் இதில் கொடுத்தா திருப்பி வந்துடுவோம். இப்போ ஏதாவது பிக்சரை வந்து கட் பண்ணி நான் வந்து என்னோட மூவ் பண்ணி காட்டணும்னா அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது பேஜை வந்து ரெஃபரன்ஸுக்கு வந்து இன்சர்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் இந்த வருங்க, இந்த பேஜ் வந்து இந்த மாதிரி ரெஃபரன்ஸ்க்கு வந்துடும். இது வந்து டபுள் கிளிக் பண்ணால் போயிடும். More videos. More subs. More views. And earn more money. EasyTuit 1.0 specially made for YouTube teachers and online teachers. For inquiry, text to EasyTuit2021@gmail.com. WhatsApp 9198421697999.